किधर है वो? कौन सा? जिसने मेरा फैसला किया उसका फैसला मैं करूंगा। अरे गाड़ी रुको, कौन है सब? आप कौन है? आपके पास अपॉइंटमेंट है क्या? ये मन के दिकड़ा अपॉइंटमेंट वाला। கவிதா பேச கே, நான் உன்னை வந்து ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகே? அப்புறம் நமஸ்தே ஜி. அட மறந்துட்டீங்களா? ஞாபகம் இல்ல? பண்டாரி, விஸ்வநாத பண்டாரி. அரே பூல் கேரே, என்னது வீட்டுக்குள்ள வந்து காண்ட பண்ணிட்டே? வாட்ச்மேன், வாட்ச்மேன், இதரா ஒரே என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு. ஏண்டா 40 வயசுல எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தியே, 55 வயசுல வெளியில வந்து நான் என்னடா பண்ண? தடியே உன்கிட்ட போய் சேர்றதுக்கு? அது ஏன் தப்பு இல்ல? ஊழ்ஸ் படிதான். டேய் ஊழ்ஸ், ஒரு நல்லவன கூட உள்ள தள்ளல, ஒரு கெட்டவன கூட வெளியில விடல. பெரிய ரூல்ஸா? பச்சை மயில பெருசா கையெழுத்து போட்டுட்டா? உன் பேரை தலை குனிஞ்சா நானும் தலை குனியணுமா? தப்பு இல்ல? இப்ப ஏன் முறை? According to section 356 of IPC, ஆகும் வரை உன்னை இவெல்லாம் வெறும் தோட்டடா, துப்பாக்கி எங்க? எங்க அவன்? ஒரு வார்த்தை பேசி நல்லபடியா போய் சேர்ந்துட்டேன்னு உரிமைகிட்டு இருக்க எல்லாம் தெரியுமா? வீட்டுல வந்து பேசுறேன். தெரியுது, இவன் ஒருத்த உடம்பத்தான் வளர்த்து வச்சுட்டானுங்க. முருகா, ஒத்தையில போயிருக்கா என் பேத்தி,
நல்லபடியா கூட இருந்து நீ தான் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். நான் இருக்கமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆனா கொப்பனுக்கு மூளையில ஏதோ ஸ்ட்ராங்கான கோளா இருக்குன்னு நினைக்கிறேன். விளையாடாதீங்க அங்கிள். பின்னனமா இந்த மாதிரி மாப்பிளைய கால் விழுந்தாவது கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா? அதை விட்டு இவரு கூட என்ன தகராறு? இவர் வந்ததுல இருந்து அப்பாவுக்கு அங்கிருந்து பவர் போச்சோம். என்ன பொல்லாத பவர்? ஐநா சபையில செக்ரட்டரி இருந்தாங்களா, ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயம் ரகலை விட்டுருப்பானுங்க. இவங்க லொல்லு தாங்காம தான் நான் பாம்பேல வந்து செட்டில் ஆயிட்டேன். எனக்கு எல்லாம் டீசென்டா இருந்தா தான் பிடிக்கும். அதனாலதான் பயப்படுறேன். அங்கிள் எப்ப ஊருக்கு போலாம்? நீ ரொம்ப ஓவர் ஸ்பீடா இப்ப போட்டுருக்க. அதெல்லாம் ஒண்ணும் புரியுது புரியுது. ரெண்டு நாள் போயிருவோம். பையன் லட்டு மாதிரி இருக்கான், திருப்பதி பக்கம் மட்டும் அனுப்பிச்சிடாத. சாரி மேடம், சாரி சாரி சார். தெரியாம போட்டுச்சு சார். கொடுங்க மேடம், தொடச்சு தரேன். ஜனா, ஹமாரா ஜனா. ஜனா? ஏ தீபக், இதர ஆ. देखो अरे अपना हमारा जना. ஏ பிரகாஷ் ஜனா. ஆ ஹமாரா ஜனா. देखो जना இங்க பாரு. ஏமா, பாம்பேக்கு வந்ததுல இருந்து நீ ஒருத்தி தான் ஜனா ஜனாட்டு இருந்த. இப்ப போட்டோ பாக்குறவன்லாம் ஜனா ஜனாங்கிறான். வாழு, இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்தி படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கா? சும்மா இருங்க அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இவரை தெரியுமா? என்னங்க மேடம், இந்த ஏரியால குழந்தை கூட இவரை தெரியுமே. நம்ம ஜனா போட்டோ இவங்க கிட்ட எப்படி? இது உங்க ஜனாவா? இது எங்க ஜனாங்க? நீங்க சொல்ற ஆளு கரெக்டா இருக்கலாம், பேரும் கரெக்டா இருக்கலாம், ஆனா இவர் பாம்பே பக்கமே வந்தது இல்ல. இவர் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல தாமரப்பாடிங்கிற பட்டிக்காட்டுல இருக்காரு. வாட்ஸ் ஹேப்பனிங் சார்? சொல்ற என்னாச்சு சார்? நம்ம ஜனா போட்டோ சார். ஜனா யாருகிட்ட அந்த போட்டோ? இவங்க கிட்ட தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் தி ஓனர் ஆஃப் திஸ் ஹோட்டல். நீங்க? ஆக்சுவலா நான் இங்க பாம்பேல தான் வேலை பாக்குறேன். ஆனா சொந்த ஊர் கோயம்புத்தூர் பக்கத்துல தாமரப்பாடிங்கிற ஒரு வில்லேஜ் சார். ஜனா உங்களுக்கு சொந்தமா? இனிமேல் தான் சொந்தமாக போறாரு. இது எங்க அக்கா பொண்ணு, இவங்கள தான் அவர் கல்யாணம் பண்ணி போறாரு. மேடம் என்ன சார் நீங்க? எங்க அப்பா வயசுல இருந்துகிட்டு நீங்க போய் கால் எல்லாம் வயசுல என்னமா இருக்கு? அப்பன் ஈஸ்வரனை கும்பிடுறோம், அவருடைய மகனா இருக்கிறதுனால முருகனை கும்பிடாமையா இருக்கும். நான் என் எம்ப்ளாயீஸ், இந்த ஹோட்டல் எல்லாமே ஜனா தந்த வாழ்வுமா? ஏங்க, எங்க ஜனா பாம்பே பக்கமே வந்ததில்ல, இங்க வராத ஒருத்தர் இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி வாழ்க்கை தர முடியும்? ஜனா பாம்பேயே வரலையா சார்? பாம்பேல ஜனாவுடைய கால் படாத இடமும் இல்லை, அவரோட கைப்படாத ரவுடிகள் இல்லை. ஜனாங்கிறது வெறும் பேரு மட்டும் இல்லைங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல கஷ்டப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் உச்சரிச்ச மந்திரம், அந்த ஜனாவை உங்களுக்கு தெரியாது.